இலங்கையில் கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 992 ஆக அதிகரித்துள்ளதுடன் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 559 ஆக உயர்வடைந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளையும் தமிழரசு கட்சியையும் விமர்சித்து கருத்து வெளியிட்ட சுமந்திரன் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தமிழரசு கட்சியின் நிர்வாக செயலாளர் சுவண்ணா சேவியர் குலநாயகம் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு எழுத்து மூல கோரிக்கை விடுத்துள்ளார். இறுதியாக அடையாளம் காணப்பட்ட கொரோனா தொற்றாளர்கள் 6 பேரில் 5 பேர் கடற்படையைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் சிங்கப்பூரிலிருந்து இலங்கைக்கு நாடு திரும்பிய நிலையில் தனிமைப்படுத்தல் முகாமில் இருந்தவர் எனவும் இராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 91,000 உயர்ந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 15,50,000 கடந்துள்ளது. அபுதாபியில் சிக்கியுள்ள 900 தமிழர்கள் அங்கிருந்து மீள முடியாமல் தவித்து வருகின்றமையினால் தமது குடும்பத்துடன் சேர்த்து வைக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அபுதாபியில் நாளுக்கு நாள் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.